என் இனிய தமிழ் மக்களே, என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான மிகப்பெரிய என் உதவியாளனாக இருந்து இயக்குநரான மனோபாலன் மரணம் தாங்க முடியவில்லை. என்னிடம் எத்தனையோ உதவியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். மனோபாலா ஒரு சிறந்த ஓவியன். ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படிச்சுட்டு வந்தோம். ஸ்கீம் ஆஃப் திங்கிங் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவன் இயக்கிய படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும். என்ன மாதிரி வயலன்ஸ் இருக்கார், மென்மையான குடும்ப கதைகள், காதல் கதைகள் அற்புதமாக பண்ணுவான். மனோபாலா இவ்வளவு குறுகிய காலத்தில் போவான்னா எவ்வளவோ உதவியாளர் இருந்தாலும் பாக்யராஜ், ரங்கராஜ், மனோபாலா ஒரு சிறப்பு வாய்ந்த நல்ல கலைஞன். ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படித்தவன், அழகாக வரைவான். எனக்கு ஸ்கீம் பண்ணி கொடுக்குறது, சார் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு வரைபடமே கொடுக்கும். ரொம்ப மென்மையானவன், ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு தாங்க முடியல. நான் அவனை ரீச் பண்ண முடியலை, நான் வெளியூரில் இருக்கேன். நாளை இதற்காகவே நம்ம அவசரமாக ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வந்தாகணும். நாளை காலை நான் என் உதவியாளன், என் பாசத்திற்கும் நேசத்திற்குரிய மனோபாலாவுக்கு இறுதி மரியாதை செய்வதற்காகவே நான் வந்து கொண்டிருக்கிறேன். அவனை இழந்து வாழும் அவன் துணைவியாக வளர்ப்பு உள்ளவன் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறான். ஒரு நல்ல கலைஞன், நல்ல இயக்குனர் நம்மளை நான் விட்டு போயிட்டான். ரொம்ப மனசு கனமாகவும் சுமையாகவும் என் ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.